இன்னைக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து ஸ்ட்ரீம் எடுக்கணும். ஆக்சுவலி காம்படிஷனுக்காக ஸ்ட்ரீம் எடுத்து வந்துட்டு டைம் ஆயிடுச்சு. டைம் ஆயிடுச்சு அக்கா எடுத்துருந்தேன். ஸோ அக்கா டெஸ்ட் பண்ணுறாங்க ஜிம்மோட இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட் இங்கே இங்கே ஜிம் போக முடியாது சொல்லிட்டு தலைமாவே சொன்னேன். சரி ஸ்லாம் ஜிம் இங்கே இருக்குன்னு சொன்னார். ஸோ ஸ்லாம் ஜிம் போயிட்டு நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். அங்கே முடிஞ்ச வீடியோ எல்லாம் எடுத்து நான் போய் காட்டுறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஒர்க் அவுட் ஷெட்யூல் ப்ளாக் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கேக்ஸ் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஜிம் ப்ளாக் சாரி ஜிம் ப்ளாக்ன்ற ஒரு ஸ்லாம் ஜிம்முக்கு வந்து நம்ம போயிட்டுருக்கோம். இங்கேருந்து கரெக்டாக இங்கேருந்து ஸ்லாம் ஜிம் எழுதி இருக்கோம் ரெண்டு மூணு கிலோமீட்டர் இருக்குமா. நான் அங்கே போயிட்டு நம்ம மாதிரி நான் அதை மாதிரி என்ன சொல்லணும்னா இதே மாதிரி நான் வெளியேந்து வந்துட்டேன். ஆக்சுவலி அப்படிலாம் கிடையாது விட்டுருவாங்க. ஒன் டே ஒர்க் அவுட்னு சொல்லிட்டு இருக்கும். நம்ம எல்லா ஜிம்லேயுமே இருக்கும் அது. நம்ம அதுக்கு பே பண்ணிவிட்டு அதுக்கேற்ற ஒர்க் அவுட் நம்ம பண்ண விடுவாங்க. பண்ணிட்டு இப்போ நான் கிளம்பி போயிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நேற்று வந்து மழையில் நான் மாட்டிக்கின்னு ரொம்ப அவஸ்தப்பட்டு ரொம்ப ரொம்ப பிரச்சனையாகிடுச்சு. எனக்கு கார் உள்ளெல்லாம் ஃபுல்லாக தண்ணி வந்து ரொம்ப பயந்துடுறேன். அந்த கார் உள்ள ஃபுல்லாக தண்ணி வந்துச்சு. கார் மாட்டிச்சு அவள் தான் நம்ம கார் காலி. நம்ம கார் இப்போ பண்ணுறேன். கார் நம்ம விட்டுட்டுனா காரை மறத்தணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டேன் நான். ஏன்னா காரை வந்து தண்ணி இந்தியன் உள்ள போயிடுச்சுன்னு அவள் தான் இல்லை. ஸோ கார் உள்ளே தண்ணி வச்சுன்னா பார்த்துங்க அப்போ எவ்வளோ அவளுக்கு தண்ணி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அதை மீறி நான் கீர் போட்டு ஃபஸ்ட் கீர்லேயே 60-70 போகுது காரு. ஆனால் ஸ்லோவாக தான் போகுது. ரொம்ப பயந்துட்டேனுக்கு கையில் நசுங்கிடுச்சு அடிபட்டு நிறுத்து ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப வெறுப்பாக தான் வந்து நான் இப்போ. ஸோ அதெல்லாம் கூட தாண்டி இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ண போயிட்டுருக்கேன். இதுனா பார்த்தீங்கன்னா சாக்லேட் அடிச்சாதீங்க. நேற்று அந்த மாதிரி எதர்ச்சியாக தான் எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்ததால் நான் வந்து போயிட்டு மீல் குடிச்சு இது போயிட்டு ப்ரோட்டீன் பாரில் போய் வாங்கி வந்துட்டேன் அது. ஆனால் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி சாக்லேட் ஃபீல் கொடுக்கும். இது சாக்லேட் கிடையாது ப்ரோட்டீன் பார். இது சாப்பிட்டா ஒன் ஸ்கூப் ஃபீல். ஸோ நம்ம ஒர்க் அவுட் பண்ணும் போது கண்டிப்பாக போகணும். வந்துட்டோம் நம்ம ஸ்லாம் ஜிம்க்கு. வந்துட்டோம் வந்துட்டோம் இந்த ஸ்லாம் ஜிம் எப்படி இருக்கும் வேறு தெரில. ஸோ மேலே போட்டால் தான் தெரியும் இதோடைய லுக்கு இன்டீரியர்லாம் தெரியும். பார்ப்போம் மேலே
கைஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஷெட் வந்து கரெக்டாக முடிச்சிடும் ப்ராப்பராக பக்காவாக பண்ணேன். எனக்கு வந்து இங்கே ஜிம் சென்னையில் வந்து ஸ்லாமில் வேறு லெவலில் இருக்குது ஜிம். அது வந்து எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தது. நான் வந்து லெக் டேனா லெக் பர்ஃபெக்டாக எல்லா ஒர்க் அவுட்டுமே நான் எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு பயங்கரமாக பண்ணேன். இன்றைக்கி நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நல்லா ஓகே நம்ம பக்காவாக ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். ஒர்க் அவுட் பண்ணலன்னு ஒரு மன வருத்தம் இருந்தது. அதுக்கு பேர் இன்றைக்கி வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக நான் சென்னையில் வந்துருந்தா கண்டிப்பாக இது மாதிரி ஜிம் தான் வந்து கண்டிப்பாக பண்ணுவேன். நல்லா சூப்பராக இருந்தது. ஸோ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த ஜிம்மில். இனிமேல் நிறைய ஜிம் நாங்கள் போய் பண்ணணும். இதுமாரி வெளியே வரும்போது இனிமேல் நான் எப்பயுமே ப்ராப்பராக எல்லாமே பேக்கில் எப்பயுமே எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும். ஷூ எடுத்துகிட்டு வரல, பெல்ட் எடுத்துகிட்டு வர, அதே உங்களுக்கு விருப்பம் இருந்தது. அங்கே இருக்க பெல்ட் யூஸ் பண்ணாது எனக்கு பிடிக்கும். எப்பயுமே என் பொருள் தவிர்த்து மற்றவங்க பொருள் ஏதாவது அந்த பெல்ட் அதெல்லாம் யூஸ் பண்ண பிடிக்காது எனக்கு. ஏன்னா ஜிம் வந்து அவங்க ஸ்பெட்டாக இருக்கும், அது இதில் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் எனக்கு. அது மட்டும் கொஞ்சம் விருப்பம் இருந்தது எனக்கு. இப்போ வந்து ஓரளவுக்கு பாடி வந்து ஓரளவுக்கு அடாப்ட் ஆகி சேஞ்ச் ஆயிருக்கு எனக்கு. பாப்பா காம்படிஷனுக்குள்ளே எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு அது நல்லா ஆனால் நான் காம்படிஷன் ப்ளேஸ் பண்ண முடியும். ப்ளேஸ்னா டாப் டென் எப்பயுமே அசல்ட்டு வந்துருன்னு தெரிஞ்சிருக்கு. டாப் ஃபைவ்ல போய் நான் டாப் 3, 2, 1 அது மாதிரி வந்து மெடல் ப்ளேஸ் பண்ணோம். இப்போ அடுத்து எங்கே போயிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா நீல் கிரீஸ் போயிட்டு. நீல் கிரீஸ் ஏன் போயிட்டு இருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். நான் வந்து ப்ரோட்டீன் பார் ஒன்று வாங்கி சாப்பிட்ணும். ஸோ சப்ளிமெண்ட் எடுத்துகிட்டு வர அதனால தான் நான் தேடி போயிட்டு இருக்கேன். ஸோ நீல் கிரீஸ் போயிட்டு மீட் பண்ணும். ஓகே. ஸோ கைஸ் மார்னிங் வந்து நீல் கிரீஸ் போயிட்டு அப்படின்றது ப்ரோட்டீன் பார் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு இன்னும் காரை சுற்றுகிறேன் அனுப்பிங்க. காலையில் நான் காரில் இப்போ நான் காலையில் உட்காந்துருந்து இப்போ நான் ஓட்டிகிட்ருக்கேன். என்னென்னா நான் வந்து இப்போது வீட்டுக்கு கிளம்புறேன், அக்கா வீட்டிலேருந்து வீட்டுக்கு கிளம்புறேன். நான் மார்னிங் வந்து கிடைக்கல இந்த ஏரியாவில் நீல் கிரீஸில் இல்லை. பட் ஆனால் நான் வேறு ஏரியாவில் நீல் கிரீஸ் நிறைய இருக்கோம் வாங்கி சாப்பிட்ருக்கேன். பட் இடத்துல இல்லைன்றதால மார்னிங் வந்து எக் கிளாஸ் செஞ்சு டயட் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ டைமிங் வந்து ஈவினிங் ஆகிடுச்சு. நான் வீட்டுக்கு இப்போ போனதாக உண்டு. ஏன்னா மழை டைம்லாம் வந்து இந்த தடவை எப்பயுமே ஃப்ளட்டு 2015 கூட மழையில் கூட நினைஞ்சு போயிருக்கேன், சைக்கிளில் போயிருக்கேன் வெள்ளத்துலேயே. ஆனால் நேற்று வந்து நான் மழையில் மாட்டிட்டு வந்து ரொம்ப ரொம்ப அவஸ்தப்பட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். கார் உள்ள தண்ணி வந்துச்சு, ரொம்ப 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 சேட் ஆகிடுச்சு எனக்கு. அதனால் நிறைய பிரச்சனை ஆகிடுச்சு எனக்கு. கையில் என்ன செஞ்சிடுச்சு, கார் உள்ளே ஃபுல்லாக தண்ணி வந்துடுச்சு. கார் அவள் தான் போச்சு வெள்ளத்தை விட்டுருவோம் போல் நம்ம. ரோடு பாதி ஃபுல்லாக தண்ணி, கார் ரொம்பிடுச்சு. இந்த கிளச்சு ஆக்சிடென்ட் எல்லாம் ரொம்பி போச்சு. நான் அப்படியே ரேஸ் பண்ணிவிட்டு எப்படியோ பரவாயில்ல போ பார்த்துருவோம்னு சொல்லிட்டு நான் ரேஸ் பண்ணி ஃபஸ்ட் கீட்டில் வேகமாக ஓட்டிட்டு எப்படியோ கிராஸ் பண்ணி வந்துட்டேன் நான். இல்லைனா கார் அங்கே தான் இருக்கிறதுல கண்டிப்பாக இன்ஜெக்ஷன்ஸ் ஆகிட்ருக்கும், பெரிய பிரச்சனை ஆகிட்ருக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதனால இப்போ நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் வீட்டுக்கு. இந்த மழை டைம்னால இப்போ நான் அம்பத்தூர்லேருந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் நான். வீட்டுக்கு போயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறதா இல்லை முடிக்கிறதா பார்க்குறேன். ஸோ ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி நான் வந்து சொன்னதில் நான் பிளாக் அவுட் விடுவேன் கடைசியாக. அப்படி வந்து எனக்கு இப்போ பிளாக் ஆஃபிங் குறிச்சு குறித்து பழகி நல்லா இருக்கும். ஃபஸ்ட்லாம் ஒவ்வொரு லைக் பண்ண மாட்டேன். இப்போ பிளாக் ஆஃபிங் அதிகமாக லைக் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் இந்த கடையை நான் காட்ட மாட்டேன். இப்போ நீங்கள் ஐடி ஃபேம்ஸாக இருக்குது இந்த கடை கருப்பட்டி கடை. எனக்கும் இந்த கடை இருக்குது ஆசைலாம் முடிச்சு அவ்வளோ அவ்வளோ பிடிச்சிருக்கு. எல்லாமே நல்லாயிருக்கு. அந்த ஆம்பியன்ஸ் அந்த கடையோட பிக்சர்ஸ் எல்லாமே டிசைன்ஸாக சூப்பராக வரும். இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன்னா வீட்டுக்கு வந்துட்டு மதுராந்துக்கு வந்துட்டு மதுராந்துக்கு வந்து கொஞ்ச நேரம் கழித்து அப்புறம் வந்து ஜிம்க்கு பிரபலம் கால் பண்ணி இது மாதிரி கார்டியோ பண்ணலாம், மழை வரத்தில் வெளியில் சொன்னால் கார்டியோ பண்ணலாம் வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு திரும்பவும் வந்து ஈவினிங் அதாவது நைட்டுக்கு வாக்கிங் போயிட்டுருக்கேன். வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு போய் திரும்பவும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மேபி நைட் திரும்ப போனோம். ஏன்னா இப்போ நான் வெயிட் 9 கிலோ குறைக்கணும். இப்போ நெக்ஸ்ட் காம்படிஷனுக்கு 60 கேட்டகரியில் இறங்கணும். அதனால் இப்போ வெயிட் எனக்கு குறையல, அதனால அதிகமாக கார்டியோ பண்ணிட்டுருக்கேன். வீட்டு போய் சாப்பிட்டுட்டு டயர்டாக இருந்ததுன்னா போக மாட்டேன். டயர்டாக இல்லாமல் ஓகே ஒருளுக்கு ஆக்டிவ் வந்தால் போவேன். அதுதான் அப்புறம் பைக் ஹேண்டில் பேர் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. பிகாஸ் எங்கள் அப்பா திட்டே இருக்காரு ஸ்ட்ரைட்ல இடிக்கிறதுன்னு. சரி நம்மளும் ரைடு போகலையே, ரைடு போனது ஹேண்டில் பேர் அதுக்கு யூஸ் பண்ணுவோம். திரும்ப ரைடு போகும்போது போட்டுக்கலாம் சொல்லிட்டு திரும்ப பழைய லுக்கு பைக் கொண்டு வந்தாச்சு. ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முடிக்கிறேன்னா கண்டினியூ பண்ணுறான்னு பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் கிளம்புறேன்.